வணக்கம், இது ஆர்டி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாவிளக்கு போடும் பொழுது நம்ம பிரத்யேகமா ஒரு திரி யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம எப்போதும் போல இல்லாம பிள்ளையார் திரி அப்படின்னு சொல்லுவோம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் இருக்கும். அடியில பேஸ் வந்து நல்லா அப்படியே ப்ராடாகவும், மேல வந்து இப்படி திரிச்சு விட்டுருப்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா திரி போட்டோம் அப்படின்னா இந்த மாவிளக்குல வந்து நிறைய பகுதிகள் அப்படியே கருகி போய் அந்த வாசனை அடிக்கும். ஸோ நம்ம மாவிளக்கு நல்லபடியா நின்று எரியறதுக்கும் இந்த மாதிரி கருகாம இருக்கிறதுக்கும் பிள்ளையார் திரி போடுறது வழக்கம். ஸோ அது எப்படி இப்ப வந்து அந்த திரியை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா, நல்ல பேஸ் வந்து பெருசா, அதே மாதிரி திரியும் நீளமா இருக்கு. நம்ம மாவிளக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னது, இது ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம நெய்யை விட்டு ஏற்றும் பொழுது இந்த அடி பேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும். கீழே இருந்து அப்படியே எண்ணெயை மேல் நமக்கு வந்து மேலே ஏற்றி கொடுக்கும். அதனால அந்த திரி வந்து கொஞ்சம் நல்லா உயரமா இருக்கணும். நம்ம விபூதியை வச்சு திரிச்சோம் அப்படின்னா நல்லா திரிக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் நமக்கு. இந்த திரியை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் எடுத்து லூஸ் பண்ணி அடியில் கொஞ்சம் அப்படியே அகலப்படுத்திக்கலாம். அகலப்படுத்திட்டு நடுவுலேருந்து கொஞ்சமாக காட்டனை எடுத்து இந்த மாதிரி அப்படியே திரிச்சு விட்டுக்கணும். அந்த திரிச்சு விடுறதுக்கு தான் நமக்கு வந்து கையில் கொஞ்சம் விபூதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக திரிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் விபூதி எப்படி எடுத்துட்டு அப்படியே திரிச்சு விட்டுக்கலாம். இது நம்ம நெய்க்குள்ள எண்ணெய்க்குள்ள வைக்கும் போது அப்படியே அழகாக கீழே படிமானமாக வந்துடும். இது ட்ரையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படி தூக்கிட்டு வராத மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி எடுத்து அழகாக அப்படி திரிச்சு விட்டுக்கலாம். திரிச்சு விடும்பொழுது தான் நல்லா அழகாக நின்று எரியும். ஸோ மேலே வந்து நல்லா அழகாக அப்படி திரிச்சு விட்டுக்கணும். மொத்தமாக இருந்தது அப்படின்னா பெருசாக எரியும். ஸோ இந்த மாதிரி கீழே பேஸ் வந்து அதிகமாகவும் திரிச்சு விட்டு இப்படி நடுவில் மாவிளக்குக்குள்ளே அப்படி வச்சு நம்ம ஏற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு அருமையான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.